வணக்கம் மக்களே, ஐடெக் ரேடியோ சொசைட்டிலேருந்து நான் உங்கள் ஆர்ஜே சுபி. வெள்ளையனே வெளியேறு, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு பல குரல்கள் ஒலிக்க August 15, 1947 பிரிட்டிஷ் வெளியேறினாங்க. சரி, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததும் இந்தியாவுக்கு எல்லாமே கிடச்சிருச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நமக்குன்னு ஒரு சட்டம், நமக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும், நம்ம மக்கள் அவங்க உரிமையை கேட்க அதிகாரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ண நம்ம தலைவர்கள் அரசியலமைப்பு குழுவை உருவாக்கினாங்க. உலகத்திலேயே மிக பெருசாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு, தி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின கான்ஸ்டியூஷனை November 26 சொல்லிட்டு 2 மாதம் கழிச்சு, அதாவது January 26, 1950 தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டை செலக்ட் பண்ண காரணம், 1930 January 26 லாகூர் மாநாட்டில் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிட்டோம், பூர்ண ஸ்வராஜ் அடைஞ்சிட்டோம்னு நேரு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஆனால் பிரிட்டிஷ் மறுத்திருப்பாங்க. அவர் சொன்ன இந்த டேட்டை ஒரு கோல்டன் மெமரியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் செலக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நான் சொன்னதுக்கு காரணம், வரலாறு முக்கியம் அமைச்சரே. அனைவரின் உரிமையையும் எண்ணத்தையும் ஒற்றை வாக்கு வழியே வெளிப்படுத்த உதவிய நாளோட சிறப்பம்சமே நம்ம நாட்டின் இராணுவ பலம் என்ன, கலாச்சாரம் என்னங்கிறத உலகத்துக்கு பிரகடனம் செய்கிறது தான். டெல்லியில் முப்படையும் அணிவகுப்பாங்க. நம்மக்கிட்ட என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, நம்முடைய பலம் என்னங்கிறத உலகத்துக்கு சொல்லும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். I'll meet you in next episode. Until then, it's me, RJ Subi, signing off.